Hey viewers, welcome to Usha Karthik Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சுண்டல் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுண்டல் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி, தக்காளியும் மீடியம் சைஸ் தான், சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கொஞ்சம், அரை முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைக்க போகிறோம், மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, நாலு முந்திரி, மூணு பாதாம். சுண்டல் குழம்புக்கு சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். நம்ம நைட்டே ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்னதாக ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம். சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன், ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுத்து இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் ஆன் பண்ணிட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை ஒன்று பெரிய தூள் நல்லா உடைச்சி போட்டுக்கோங்க. காஞ்ச பிறகு கறியை வெங்காயம் பொன்னிறமா வதங்குறதையும் சீக்கிரம் வதங்கினா அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்க வெங்காயம் வதச்சி இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ கழுவி வச்சிருக்க சுண்டலை இதில் போட்டுடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு. கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே அப்படியே வதங்கணும். இப்போ எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டம்டை போட்டுடலாம். இதில் இது கூட நான் சொன்ன மாதிரி சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுருவாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதை வதங்கிறதுக்குள்ளே இந்த தேங்காய் சொல்லியிருந்தீங்களா, தேங்காய் சோம்பு பாதாம் முந்திரி இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம இப்போ குக்கரில் கொட்டிடணும். இந்த மசாலாவை இது கூட சேர்த்துருவாங்க. அவ்வளோதாங்க, போட வேண்டிய மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரமும் உப்பும் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும்.
உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேணும் அப்படினா இன்னொரு கிளாஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல திக்காவே வேணும் அப்படினா ரெண்டு கிளாஸ் தண்ணி போடுங்க. அவ்வளவுதாங்க. குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் கொடுத்தீங்கனா போதும். விசில் கொடுத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சுண்டல் குழம்பு நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.